பொதிகை தொலைக்காட்சியின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் உங்கள் அரவிந்த்குமார். கொரோனா பெருந்தொற்று மனிதகுலத்தை அச்சுறுத்த ஆரம்பித்த துவங்கியது முதல் புதிய தொலைக்காட்சி மருத்துவரை கேளுங்கள் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முன்னெடுத்து வருகிறது. கொரோனா குறித்த, அந்த பெருந்தொற்று குறித்த, அதனால் ஏற்படக்கூடிய COVID-19 என்ற நோய் குறித்த பல்வேறு சந்தேகங்களை பொதுமக்கள் மருத்துவரிடம் கேள்வி எழுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி தருகிறது. அந்த வகையில் இன்று நமது அரங்கிற்கு வருகை தந்துள்ளார் தாம்பரம் சேரன்றவரத்தில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனையின் நிலைய மருத்துவர் திரு குமார், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு அளித்த நமது பொதிகை தொலைக்காட்சிக்கு எனது நன்றியும் தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். நான் காசநோய் மருத்துவமனையில் நெஞ்சக நோய் மருத்துவம் நீங்கள் பணிபுரியுறீங்க. இந்த கொரோனா பெருந்தொற்று ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்னவென்றால் அது வந்துட்டு சுவாச மண்டலத்தை தான் அது வந்து பாதிக்குது. இந்த ரெண்டுத்துக்குமான ஒப்பீடாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஒற்றுமை வெற்றுமை என்ன? அதாவது காசநோய் என்பது ஒருவர்கிட்டமிருந்து இன்னொருவருக்கு நுரையீரலில் இருக்கும் காசநோய் என்பது நுரையீரலிலிருந்து ஒருத்தருக்கிட்டிருந்து இரும்பும் போதோ தும்பும் போதோ அந்த துகள்கள் நீர்த்துளைகள் வெளியில் தங்கி அதை மற்றொருவர் சுவாசிக்கும் போது அந்த நோய் வருகிறது. அது முக்கியமாக அந்த வழியில் அது பரவுகிறது. ஆனால் இந்த கொரோனா என்ற வைரஸ் நோயானது மற்றவர்கள் தும்போது தும்பும்போது அந்த துகள்கள் படிந்து பொருட்களின் மேல் படிந்து அதை இன்னொருவர் அதை தொட்டு அவர் அதை முகத்திலோ மூக்கிலோ கை வைக்கும்போது அவருக்கு பரவுகிறது. அதனால்தான் இந்த நோய்க்கு கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விளக்கத்தை நாங்கள் கூறுகின்றோம். ஸோ காசநோயும் சுவாச நோய் சுவாச மண்டலத்தை முக்கியமாக தாக்குகிறது. இப்படி பார்த்தீர்கள் என்றால் இந்த நூற்றாண்டில் வந்த முக்கியமான கொள்ளை நோய்கள் எல்லாருமே சுவாச மண்டலத்தை தாக்கும் நோய்களாக இருக்கின்றன. 2002 வந்த சார்ஸ் என்ற நோயும் அப்படித்தான் இருந்தது. அடுத்து 2009 H1N1 அந்த ஸ்வைன் ஃப்ளூ, அது வந்து கண்டங்கள் விட்டு கண்டங்கள் கடந்து ஒரு உலகையே ஒரு ஒரு சுற்று வந்து அடங்கிவிட்டது. ஆனால் இந்த அளவுக்கு அந்த மக்கள் உயிர் சேதம் வரவில்லை. 2019 இருக்கும் இந்த கோவிட், இந்த கொரோனா வைரஸ் என்பது உலகத்திலே ஒரு கண்டங்கள் விட்டு கடந்து ஒரு பெரிய கொள்ளையினராக இது உருவாகியிருக்கிறது. இதனால் நிறைய நாடுகளிலும் பரவியிருக்கிறது, நம்ம நாட்டிலும் பரவியிருக்கிறது. ஸோ இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஒரு ஒரு நாளும் நமது மக்களுக்கு தேவை என்பது ரொம்ப அவசியம். அதே அந்த விழிப்புணர்வு என்ற அடிப்படையில் இந்த கேள்வி நான் முன்னெடுக்க விரும்புகிறேன். இந்த கொரோனா பெருந்தொற்று ஆரம்பித்த உடனேயே அடிப்படையான நோய் அறிகுறிகள் அப்படி சொல்லும்போது இருமல், காய்ச்சல், தொண்டை வலி இப்படி தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் அது வந்துட்டு ஒட்டுமொத்த மனித குலத்தை வந்துட்டு போட்டு தாக்கியிருக்கு அப்படின்றப்ப இப்போ எந்த அளவுக்கு அதனுடைய இந்த கேள்வி நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேயருடைய கேள்விக்கு நான் முன்னாடி கொடுப்போம். திருவள்ளூர்லேருந்து நாராயணன் என்ற நேயர் இணைந்துள்ளார். நாராயணன், உங்கள் கேள்வி நீங்கள் பதிவு செய்யலாம். சுருக்கமாக கேளுங்க, சுருக்கமாக கேளுங்க. மருத்துவர் இருக்கிறார். தாம்பரம் போக முடியாது, என் பக்கத்தில் முடியுமா? இது வந்து உங்களுக்கு முக்கியமாக உங்களை போன்ற நோயாளிகளுக்காக இந்த செய்தியை நான் கூற விரும்புகிறேன். ஏனென்றால் நான் அந்த மருத்துவமனையில் பலகாலம் பரிபுரிவதால் இதை நல்ல ஒரு இந்த நேரத்தில் அதை எடுத்து சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய புத்தகத்தை எடுத்து நமது இந்தியா தமிழ்நாட்டில் எங்கே ஒரு ஏஆர்டி மையத்துக்கும் சென்றாலும் உங்களுக்கு இரண்டு மாதத்துக்கு உங்களுக்கு மருந்துகள் கொடுத்து விடுவார்கள். அதில் வந்து எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் நீங்கள் உன்னுடைய ஏஆர்டி புத்தகத்தை எடுத்துக்கொண்டு எந்த ஒரு ஏஆர்டி மையத்தையும் அணுகலாம். அவர் திருவள்ளூரில் இருக்கிறேன்னு சொன்னார். அது திருவள்ளூர் பக்கத்தில் வேறு ஏதாச்சும் திருவள்ளூர்லேயே உங்களுக்கு ஏஆர்டி மையம் இருக்கிறது, அங்கேயும் சென்று வாங்கலாம். ஸ்ரீபெரும்புதூரில் கூட வாங்கி கொள்ளலாம். இல்லை என்றால் பக்கத்தில் வேறு எங்கே திருத்தணி எங்கே வேணாலும் நீங்கள் சென்று வாங்கி கொள்ளலாம். அதில் வந்து ஒரு வித தடையும் இருக்காது. ஓகே, இந்த கேள்வியை நான் மீண்டும் தொடர விரும்புகிறேன். இப்போ நோய் தாக்குவதற்கான அறிகுறிகள் காய்ச்சல், சளி, இருமல், இதை தாண்டி இத்தனை 1 மாத காலகட்டத்தில் நோய் அறிகுறியில் கூடுதலாக இருக்கா, அந்த கேள்வி பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுது. ஆமாம், இப்போது பார்த்தீங்கன்னா மருத்துவ வல்லுநர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டிலும் மற்றவர்களுக்கு அவர்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிற அந்த பட்டறிதல் இப்போ எல்லாருக்கும் அவங்க பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த விதத்தில் பார்த்தால் இப்பொழுது நீங்கள் கூறியபடி அந்த இருமல், தொண்டை வலி, நீர் ஒழுகுதல், மற்றபடி பசியின்மை, அதை தவிர வந்து காய்ச்சல், இவற்றோடு சேர்ந்து நிறைய பேருக்கு மூக்கின் வழியாக அந்த வாசனைகளை அறியாமல் இருக்கும் ஒரு அறிகுறி தென்படுகிறது. அது அனாஸ்மியான்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு அது தென்படுகிறது. எக்கச்சக்கமான உடம்பு வலி, மயால்ஜியா, அந்த உடம்பு தசைகள் எல்லாம் பயங்கரமான வலி வருகிறது, அதையும் சொல்கிறார்கள். ஸோ இதெல்லாம் வந்து இப்போது இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிகுறிகளிலிருந்து கூடுதலாக மூக்கினால் நம்மளது சுவையை, அதோடைய வாசனையை அறிய முடியாது. வந்து ஒரு புதிய அறிகுறியாக நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி கரூர் இருந்து நவமணி என்ற நேயர் இணைப்பில் இருந்துள்ளார். நவமணி, உங்கள் கேள்வி நீங்கள் பதிவு செய்யலாம். சுருக்கமாக கேளுங்க. நவமணி, நீங்கள் இணைப்பில் இருக்கீங்களா?
நம்ம தொடர்ந்து பேசுவோம், இணைப்பு வரும்போது நம்ம மீண்டும் கேள்விக்கலாம். அடுத்த கட்டமாக நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறதுன்னா, தனிமைப்படுத்துதல் குவாரண்டைன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு நமக்கு புதிய ஒரு சொல்லாடலாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஆனால் அரசாங்கத்தில் விற்கக்கூடிய அறிக்கைகளை பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டோர், வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டோர், ஐசோலேஷன், இப்படி மூன்று வகையாக பேசுகிறாங்க. தனிமைப்படுத்துதலுடைய வகைகள் என்னவா இருக்குது? அதான், அதாவது நீங்கள் எந்த ஒரு பேண்டமிக்கும் வந்து கொள்ளை நோயும் எடுத்துக்கொண்டால் அதை வந்து முதலில் நமது அது வந்து டிரான்ஸ்மிஷன், ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு பரவுவதை தடுப்பு தான் ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. முதலில் நாம் வந்து வெளிநாட்டிலிருந்து வருவர்களை எல்லாம் நாம் வந்து ஸ்க்ரீன் செய்து, அது கப்பலில் வந்தாலோ ஆகாய மார்க்கம் வந்தாலோ நாம் எல்லாரையும் அவர்களை ஸ்க்ரீன் செய்து எல்லாவற்றையும் முடித்து விட்டோம். இப்பொழுது நமக்கு கர்ஃப்யூ வந்ததுனால் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் இல்லாத நேரத்தில் அந்த ஒரு கடமையை முடித்து விட்டோம். அந்த பதில் கேட்டு பெறுவதற்கு முன்னதாக சாத்தூரில் இருந்து அமுதா என்ற நேயர் இணைப்பில் இருக்கிறார். அமுதா, உங்க கேள்வி நீங்க சுருக்கமா பதிவு பண்ணலாம். கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நான் அமுதா பேசுறேன் சார், சாத்தூர்ல இருந்து. நம்ம இடம்ல வந்து நியூட்ரோஜன் கம்மியா இருந்துச்சுன்னா நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குதா? என்னம்மா? உங்க உடல்ல ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக சொல்லுங்க. இல்லை, இப்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோய் தொற்று வந்து எளிதில் பரவக்கூடியவர்கள் வயோதிகம், முதியோர்கள், 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, அப்புறம் வந்து சர்க்கரை நோய் கட்டுக்குள் இல்லாமல் இருப்பவர்கள், மற்றபடி எச்ஐவி தொற்று உள்ளவர்கள், மற்றபடி உடல் எதிர்ப்பு குறைவதற்கு ஸ்டீராய்டு மருந்துகள் உட்கொள்ளும் நபர்கள், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நோய் வரும். சில நேரம் வந்து இந்த எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ் அதில் இருக்கிற குறைபாடுகளினாலும் நோய் வந்து பரவலாம். ஆனால் இப்போது வந்து ஈஸ்ட்ரஜன் குறைபாடு அந்த அளவுக்கு வந்து அதனால் வந்து இந்த தொற்றில் வந்து அந்த அளவு ஒரு முக்கியத்துவம் இருப்பதாக தெரியவில்லை. அதனால் நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம். நம்ம பதில மீண்டும் தொடர்வோம். தனிமைப்படுத்தலின் மூன்று வகைகள். தனிமைப்படுத்த அதனால் வந்து இப்பொழுது நாம் வெளிநாட்டிலிருந்து வரும் அந்த மார்க்கத்தை தடுத்து விட்டோம். இப்பொழுது நமது சமுதாயத்துக்குள்ளே ஒரு நபரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவுவதை தடுப்பதற்காக தான் நாம் இந்த குவாரண்டைன், தனிமைப்படுத்தல் என்று சொல்லுகிறோம். அதில் வந்து மூன்று விதம் இருக்கிறது. முக்கியமாக வந்து ஐசோலேஷன், அதுன்றது வந்து நமக்கு நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள், அவர்களுக்கு வந்து கொரோனா இருக்கலாம் என்ற அறிகுறி உள்ளவர்களை நாம் ஹாஸ்பிட்டலில் வைத்து தீவிரமாக ஒரு ஐசோலேஷன் வார்டில் வைத்து நிபுணர்கள் அந்த புரோட்டோகால் படி அவர்களுக்கு வைத்தியம் செய்கிறார்கள். அவர்களை மற்றவர்கள் பார்க்க முடியாது. நிபுணர்களும் மற்ற பணியாளர்களும் அதற்குரிய பிபி என்று சொல்கின்ற ஒரு பாதுகாப்பான உடல் அதை போட்டுக்கொண்டு கவசம் முகக்கவசம் போட்டுக்கொண்டு அவர்களுக்கு நல்ல முறையில் வைத்தியம் செய்கிறார்கள். அடுத்து ஹாஸ்பிட்டல் பேஸ்டு குவாரண்டைன், அதாவது முக்கியமாக சில இடங்களில் நிறைய நோய் தொற்றுள்ளவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள், அவர்களுடன் கூட வசிப்பவர்கள், ஒரே இடத்தில் இருப்பவர், அந்த மாதிரி ரொம்ப நெருங்கிய உடன் இருப்பவர்களை ஹாஸ்பிட்டலில் வைத்து குவாரண்டைன். தொடர்ந்து பேசுவோம். உடுமலைப்பேட்டையிலிருந்து சிகாமணி என்பவர் இணைப்பில் இருக்கிறார். சிகாமணி, உங்க கேள்வியை நீங்க சுருக்கமா பதிவு பண்ணலாம். மருத்துவர் இங்க இருக்கிறார். சிகாமணி, நேரடியா உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. கேஸ் ட்ரபுளுக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களா? ஆமாம். இப்பொழுது நீங்கள் வந்து குவாரண்டைன், இந்த நமது சமூகத்தில் நம்ம வந்து ஊரடங்கு சட்டம் இருப்பினாலும் வீட்டிலே இருப்பீர்கள். அது வந்து அது நடமாட்டம் இல்லாதாலும் உங்களுக்கு அந்த கேஸ் ட்ரபுள்லாம் அதிகம் வரலாம். நீங்கள் சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. ஒரு அவருக்கு வந்து உட்கார்ந்தே இருங்கள், உடனே படுக்காதீர்கள். அது கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு 1 hour கழித்து படுங்கள். மற்றபடி வந்து நீங்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றாலோ, இல்லது ஓவர் த கவுண்டர் என்று உங்களுக்கு ஃபார்மசியில் மருந்துகள் இருக்கின்றன, சாப்பிட்ட உடனே அந்த ஒரு 10 ml மருந்து குடித்தால் உங்களுக்கு அந்த செரிமான கோளாறுகள் குறையும். மற்றபடி நீங்கள் மருத்துவரை அணுகினாலும் அவர்கள் உங்களுக்கு இந்த ஓமிப்ரசோல் போன்ற மருந்துகள் கொடுப்பார்கள். அந்த கேஸ் ட்ரபிள் குறைந்துவிடும். அது வந்து இந்த ஒரு சில அசௌகரியங்கள், நாம் வீட்டிலேயே தங்கியிருப்பதனால் ஏற்படும் சில அசௌகரியங்கள், சில குறைகள், அதை வந்து நாம் பொருட்படுத்தாமல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வயிறு, நான் இரவு நேரங்களில் வயிறு முட்டை சாப்பிடாதீர்கள். 1¼ வயிறு சாப்பிட்டு விட்டு 1 hour 1½ hour படுத்து அப்புறம் படுங்க. காலை மதியம் கூட சாப்பிட்டவுடன் படுக்க வேண்டாம். ஒரு பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம் போன்ற அந்த மாதிரி பொருட்களை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. காஃபியை கூட அளவாக சாப்பிடுங்கள், குறைத்து விடுங்கள். நேரத்திற்கு சாப்பிடுங்கள், ரொம்ப நேரம் வெறுவயிராக இருக்காதீர்கள். அடுத்த நேர் இணைப்பில் இருக்கார். வண்ணாரப்பேட்டையிலிருந்து சங்கர் என்ற நேர் இணைப்பில் இருக்கார். சங்கர், உங்கள் கேள்வி நீங்கள் பதிவு செய்யலாம். சார், அது இப்போதைக்கு இப்போ இந்த கோவிட் 19 கொரோனா பற்றி கிருமி நாசினி தெளிக்கிறாங்க இல்லையா சார்? ஆமாம் ஆமாம்.
இந்த கிருமி நாசினி வந்து தெளிச்சா இந்த வைரஸ் வந்து சாவுமா, மயக்க நிலைக்கு போகுமா, இல்ல என்ன சார்? நல்ல கேள்வி, நீங்க கேட்டது வந்து ஒரு நல்ல கேள்வி. எல்லாருக்கும் ஒரு புரிந்துணர்வு, டிஸ்இன்ஃபெக்ஷன் பாத். ஆமா, சோ அதுக்கே வந்து நமது உலக சுகாதார மையமும் மற்ற பல பேர் ஆராய்ச்சியாளர்களும் சேர்ந்து நமக்கு அறிவுரைகள் கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு வந்து நமது வெளியில் இருக்கும் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் அன்ற இருக்கிற அந்த கவுண்டர்கள், அங்கே இருக்கும் பிடிகளுக்கு எல்லாம் நமது லைசால், ஒரு 1% லைசால் 19 லிட்டர், 1 லிட்டர் லைசால் என்றால் 19 லிட்டர் நாம் நீரை கலந்து ஸ்ப்ரே செய்கிறார், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படி செய்யும் போது அந்த வைரஸ் ஆனது அதில் அழிந்துவிடும். அது கிடைக்கவில்லை என்றால் நம்ம ஹைப்போக்ளோரைட், 1% ஹைப்போக்ளோரைட் என்று சொல்லுவோம், நமது ப்ளீச்சிங் பவுடர், அது 1 கிலோவை எடுத்து 30 லிட்டர் தண்ணீரில் கலந்து அதை நாம் உபயோகப்படுத்தலாம். நாம் மருத்துவமனைகளில் நோய் தொற்று அதிகம் உள்ள இடங்களில் 1 லிட்டர் லைசாலில் 5 லிட்டர் இல்லை 9 லிட்டர் நீரை கலந்து நாங்கள் அதை வந்து மாப்பிங் செய்வதற்கு மற்றவருக்கு பயன்படுத்துகிறோம். இந்த முறையில் வந்து உங்களுக்கு ஒருவரிடமிருந்து மற்றொரு பரவுது ஒரு முறை, இன்னொன்று ஒருவரிடமிருந்து பொருளில் படியும் நீர்த்து விளையாந்த துகள்களினால் மற்றவரை தொடுவதை தடுப்பதற்கு இந்த கிருமி நாசினி மிகவும் ஏதுவாக உள்ளது. அதனால் உங்களுக்கு பலன் இருக்கிறது. வைரஸை அவை அழிப்பதனால் மற்றவர் ஒரு இடத்துல இன்னொருக்கு பரவாது. ஸோ இதை நீங்கள் எல்லா இடங்களிலும் இதை பரவ, லைசால் எல்லா இடமும் கிடைக்கும், ப்ளீச்சிங் பவுடர் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நாம் கிருமி நாசினிகளை நல்ல முறையில் பயன்படுத்தி பலன் அடையலாம். கைகளை கழுவ வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பொருட்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியதுன்னு தான் இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் நம்ம பேசுகிறோம். பெங்களூர்லேருந்து ஸ்ரீனிவாசன் என்ற நேயர் இணைப்பில் இருக்கார். ஸ்ரீனிவாசன், உங்கள் கேள்வி நீங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இல்லை சார், எனக்கு த்ரோட் பெயின் இருக்குங்க சார். ஒரு 10 நாளாக த்ரோட் பெயின் இருக்கு. அதுதான் டாக்டர் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா, இது வந்து நீங்கள் தொண்டை வலி இருப்பதனால் ஒருவேளை உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கலாம். அது யூஸ்வலாக நம்ம வந்து ஆமாம், ஒருவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டால் 2 நாட்கள், அவ்வளோ சீக்கிரத்திலிருந்து 10 நாட்களுக்குள்ளே அதோட நோய் வெளிப்படும். உங்களுக்கு தொண்டை வலி வருது முன்னே வருங்களா? உங்களுக்கு முன்பு காலங்களில் இதே மாதிரி வந்துள்ளதா உங்களுக்கு? எப்படின்னா அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு, அதாவது அவர் நேயர் வந்து பயப்படுதல் ஒரு அர்த்தம் இருக்கிறார். தொண்டை வலி என்றவுடன் சாதாரணமாக நமக்கு தொண்டை வலி வரும். ஏன்னா நம்ம வந்து இந்த டான்சில் சொல்லுவோம், ஃபெரஞ்சைட்டிஸ் சொல்லுவோம், அதில் வந்து நமக்கு நோய் சில சாதாரண கிருமிகள் வந்து தாக்கும் போது தொண்டை வலி வரும். அவர் வெந்நீரில் உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கலாம், இல்லை என்றால் நமது மருத்துவரை அணுகினால் அவர்கள் வந்து உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக், அந்த நுண்ணுயிரிகளை கொள்ளும் பாக்டீரியாவை கொள்ளும் மருந்து 5 நாட்களுக்கு கொடுப்பார்கள். அவற்றையும் கூட வந்து பாரஸ்டமால் போன்றவற்றை போட்டால் தொண்டை வலி போய்விடும். அவருக்கு மூச்சு நிறைய வாங்குகிறது, இல்லை அதான் அசாத்தியமான ஜுரம் அந்த மாதிரி எதனா இருந்தால், நான் சொல்கிற மாதிரி சுவாசத்து இது மூக்கில் வந்து வாசனை தெரியாதது அந்த மாதிரி வந்து ரெட் ஃப்ளாக் சைன்னு சொல்லுவோம், அது மாதிரி முக்கியமான எச்சரிக்கைகள் இருந்தால் அவர் உடனே சென்று மருத்துவமனை அணுகலாம். இப்போதைக்கு நேயர் பயப்பட வேண்டியதில்லை என்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. நம்ம உரையாடலை தொடர்ந்து பேசும்பொழுது மற்றொரு கேள்வி, இந்த கொரோனா தொற்று COVID-19 நோயாளிகளிடம் மருத்துவர்கள் வந்துட்டு அணுகிதான் அவங்களை வந்துட்டு வைத்தியம் பண்ணுறாங்க. மற்றொரு நேயர் இருக்கிறார் கோவையிலிருந்து, ஸ்ரீனிவாசன் என்ற மற்றொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீனிவாசன், உங்களோட கேள்வி நீங்க பதிவு செய்யலாம், சுருக்கமாக கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம், என் பேர் ஸ்ரீனிவாசன். சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒற்றகிட்டே இன்னொருத்தர்கிட்ட பரவுறதுன்னு அது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆமா. அதே நேரத்துல இப்போ நம்ம வீட்டுக்கு வர நியூஸ் பேப்பர், ரூபா நோட்டு, காயின் நம்ம மார்க்கெட்ல இருந்து போய் வாங்கிட்டு வரோம் பாருங்க. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் இந்த பேக்கிங் பொருட்கள், மளிகை சாமான் வாங்குறோம். ஆமா. அதனுடைய பேக்கெட் பொருள் இருக்கு இல்லையா? ஆமா. அதாவது இருக்கக்கூடிய அந்த ஆபத்து வழியா வந்து சான்ஸ் இருக்கா? ஓகே. ஆமா. இது வந்து ஏன்னா எல்லாருக்குமே. ஓகே. ஆமா, இது ஒரு நல்ல கேள்வி. நீங்கள் வந்து நம்ம பார்த்தால் இதில் வந்து நோய் வந்து ஃபோமைட் சொல்லுவோம், அந்த பொருளின் மூலமாக படியும் போது அதை மற்றொரு தொட்டால் வருகிறது என்று நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதனால் வந்து அதனால்தான் இந்த கர்ஃப்யூ டைமில் நம்ம அனாவசியமாக வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். அது ஒரு முக்கியமானது. ஏன்னா வந்து 3 அடி, அந்த 3 அடி என்பது ஒருவர் பேசும்போது இந்த நுண் துகள்கள் வெளியில் வரும். இந்த வைரஸ் கொஞ்சம் ஒரு வெயிட்டான வைரஸ் அதாவது அதோட பெரிய அளவில் இருப்பினா அது உடனே படிந்து விடும் கீழே. ஸோ படியும் பொருட்களை நம்ம தொடக்கூடாது என்று சொன்னோம். நியூஸ் பேப்பரை வந்து இப்பொழுது பார்த்தால் அவர்கள் கொடுக்குற அந்த விளம்பரங்களில் அதை வந்து க்ளவுஸ் போட்டுக்கொண்டு அவர்கள் பேக் செய்கிறார்கள், அதை வந்து உரிய முறையில் நாங்கள் சொல்கிறோன்றதுனால அரசும் வந்து நியூஸ் பேப்பர்களை அனுமதித்து உள்ளது. அதனால் நம்ம இருந்தாலும் நீங்கள் நியூஸ் பேப்பரை எடுத்துவிட்டு ஒரு படித்துவிட்டு கை கழுவிக்கொள்ளலாம். கண்ணில் மூக்கு வாயில் அடிக்கடி போய் நமது விரல்களை தொடுவதை தவிர்த்தாலே பாதி அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும். மற்றபடி நீங்கள் பொருள்களை வாங்கி கொண்டு வந்தால் உங்களுக்கு ஏதுவாக அதை வந்து வைத்துவிட்டு 1 நாள் கழித்து 2 நாள் கழித்து நீங்கள் உபயோகப்படுத்தும் போது அந்த வைரஸ் இறந்துவிடும் வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி உடனே நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் கிருமி நாசினியால் அதனை கழுவிட்டோ மற்றபடி ஏதாவது நல்ல வாட்டரில் கழுவிட்டு நீரில் கழுவிவிட்டு
அதை வந்து நீங்க கொதிக்க வைக்கும்போது சமையல் செய்யும்போது எந்த ஒரு கிருமி அது இருக்காது, அது விதத்தில் அதை பார்த்துக்கொள்ளலாம். அதனால் நீங்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் என்னாலும் எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வோடு இருந்தால் நாம் நம்மையும் நம் சுற்றத்தாரையும் காப்பாற்றிக் கொள்ளலாம். ஒவ்வொரு பொருளையும் கையாண்ட பிறகு கை கழுவுவது அவசியம்ன்றது. பெங்களூர்லேருந்து ஓம் பிரகாஷ் என்ற நேயர் இப்பொழுது இணைப்பில் இருக்கார். பெங்களூர் ஓம் பிரகாஷ், உங்கள் கேள்வி நீங்கள் சுருக்கமாக பதிவு பண்ணுங்க. அவங்களுக்கு முதலே வந்து ஆஸ்துமா தொந்தரவு எதுனா இருக்குமா? தூசியில் போனால் அவங்களுக்கு என்ன மூச்சு திணறல் ஏற்படுமா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரி, நீங்க வந்து வயிறு எரிச்சல் இருக்குன்னு சொன்னாங்க. வயிறு எரிச்சல் வந்து அந்த வயிறு எரிச்சல் மூலமாக சில நேரம் வந்து நமக்கு மூச்சு வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இருந்தாலும் வந்து நீங்கள் எதற்கும் வந்து அருகில் உள்ள மருத்துவமனையை அணுகினாலே தெரியும். சில எளிய பரிசோதனைகளிலே வந்து உங்களுக்கு ஏதாவது தீவிரமான தொற்று இருப்பா என்பது எளிய பரிசோதனையிலே கண்டுபிடித்து விடலாம். ஆனால் அருகாமையில் உள்ள நீங்கள் மருத்துவ நிலையத்தை அணுகலாம், அரசு மருத்துவ நிலையத்தை அணுகலாம். மற்றபடி வந்து ரொம்ப ரேராக வந்து கொரோனா தொற்றின் போது சில பேருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். அது வந்து ரொம்ப அரிதானது. உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு முறை அந்த மாதிரி வயிறு எரிச்சல் வந்ததுனால் திருப்பி அது உங்களுக்கு வந்து இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் பயம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து அரசு அரசு மருத்துவமனைகளுக்கு சென்றாலே உங்களுக்கு சில எளிதான பரிசோதனைகள் செய்து பெரிய தீவிரமான நோய் தாக்குதல் இல்லை என்பதை அவர்கள் உறுதி செய்து உங்களை மாத்திரைகள் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அவ்வளோதான், நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த நேயர் பேசும்பொழுது குறிப்பிட்டார், வீட்டிலேயே நாங்கள் கஷாயம் வைத்து குடித்தோம் அப்படின்னா இந்த கை வைத்தியம் பாட்டி வைத்தியம் இப்படி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு இப்பொழுது ஆரோக்கியமானது அவசியமானது, இல்லாட்டி நம்ம எந்த அளவுக்கு அதுலேருந்து விலகி இருக்கணும் இல்லை அதை பின்பற்றணும், இந்த தெளிவு கொஞ்சம். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆங்கில மருத்துவர்கள் கூட இணை அதுக்கு உறுதுணையாக நமது மற்ற மருத்துவ வகைகளும் இப்போது பரிபுரிகின்றன. எல்லா இடத்துலையும் வந்து ஆராய்ச்சிகள் சென்று கொண்டிருக்கின்றன. நாம் வந்து அதுக்கு வந்து அரசு பரிந்துரை செய்த கஷாயங்கள் அந்த மாதிரி நீர்களை நம்ம பருகலாம். அது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நன்றாக நமக்கு கொடுக்கும். அதே நேரம் நம்ம அரசோடு ஒத்துழைக்க வேண்டும். என்னென்ன நம்ம சொல்லியிருக்கோம், சோசியல் டிஸ்டன்சிங்னு சொல்கிறீங்களே, தனிமைப்படுத்துதல், தனியாயிரம் விழித்தல், அந்த மாதிரி கைகளை வெளியில் சென்று வந்தால் கழுவுவது, 3 அடி தொலைவில் இருந்தே இருப்பது, நிறைய பேரை சந்திப்பதை தவிர்ப்பது. நாம் 20 பேரை சந்தித்தால் நமக்கு அதிக ரிஸ்க் இருக்கிறது, இதே 10 பேரை சந்தால் கம்மி. அதனால் நம்ம தனிமைப்படுத்தி இருப்பது, நிறைய பேரை சந்திக்காமல் இருப்பது, முதியோர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் வெளியில் சென்றுட்டு வந்தால் முதியோரிடம் உடனே சென்று நாம் பழகக்கூடாது, கை கழுவ வேண்டும். ஒரு 3 அடி தொலைனா முதியோர்களை ஈஸியாக இந்த நோய் தாக்கிடலாம். ஸோ அரசுடன் நாம் ஒத்துழைப்பு, ஒவ்வொரு தனி மனிதனும் ஒத்துழைத்தோம் என்றால் நாம் இந்த வைரஸையும் நம்ம விரட்ட முடியும். நம்ம நாட்டுக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கும் நல்லது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அறந்தாங்கிலிருந்து சரவணன் என்ற நேயர் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், உங்கள் கேள்வி நீங்கள் பதிவு செய்யலாம், சுருக்கமாக கேளுங்க. ஹலோ சரவணன், நீங்கள் இணைப்பில் கேள்வி கேளுங்க. இந்த கொரோனா பத்தி ஒரு சின்ன சந்தேகம் சார். நம்ம மனிதர்களுக்கு மட்டும் ஒரு இருக்குது, மிருகத்துக்கு வரவே இல்லையே. நம்மளோட சேர்ந்து ஆடு மாடு கோழி எல்லாம் உயிரினதா இருந்தது. ஆமாம், நல்ல கொரோனா வைரஸ் பரவுதா இல்லையா? நல்ல கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்ல இருந்து நிறைய முதலிலிருந்தே இந்த கொரோனா வைரஸ் வந்து சுவாச மண்டலத்தை தாக்கும் ஒரு வைரஸ். அதிலே ரைனோ அடினோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சா வைரஸ் எல்லா வைரஸ் இருக்கு. இந்த கொரோனா வைரஸ் வந்து மிருகங்கள் 70-60% மிருகங்கள் பறவைகளிலும் இந்த வைரஸ் இருக்கிறது. அதோட வந்து மனிதர்களும் மிருகங்களும் உயிர்ந்து உருந்து இருக்கும்போது தான் ஏதோ ஒரு மாற்று ஒரு பிழையின் மூலமாக பிழற்சியின் காரணமாக மனிதர்களுக்கு இந்த நோய் தொற்று வந்திருக்கிறது. அதனால் இந்த காலகட்டங்களில் நாம் மாமிசங்களையும் நன்றாக சமைத்து நன்ற விதத்தில் சமைத்து முழுமையாக சமைத்து உட்கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்னது வந்து ஒரு விதத்தில் வந்து முதலிலெல்லாம் நாம் எங்களது இளைய மருத்துவர்களுக்கு சொல்லும்போது இந்த மாதிரி பிராணிகள் அதோடலாம் வந்து நம்ம நெருக்கி இருக்கிறது தவிர்க்க வேண்டிய நல்லதுன்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய செல்ல பிராணிகள், வளர்ப்பு பிராணிகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் போய் பழகிட்டு வந்தால் கை கழுவிக்கொள்ளுங்கள். அது வந்து நம்ம அது செய்ய வேண்டியது நல்லது தான். அது நோய் தொற்று தடுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும். ஆனால் இந்த கொரோனா வைரஸை பொறுத்தவரை அது வந்து பறவைகள் வௌவால் இப்போ அந்த சார்ஸ்னு வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பூனையிலிருந்து வந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறினார்கள். மெர்ஸ் என்ற கொரோனா வைரஸும் கேமல் அந்த ஒட்டகத்திலிருந்து வந்து என்று கூறினார். அதே மாதிரி தான் இப்போவும் பார்த்திங்கன்னா வௌவாலாக இருக்கும் அதுவாக இருக்கும். ஸோ உங்களுடைய கருத்து வந்து ரொம்ப நல்ல ஒரு கேள்வி கருத்து. அதனால் நம்ம வந்து பிராணிகளிடம் இருக்கும்போது நம்ம எப்போதும் போல் கையை கழுவிக்கொண்டு
கொஞ்சம் எச்சரிக்கையாக பழக வேண்டும். நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்வியோட தொடர்ச்சியாக நான் கேட்க விரும்புறேன்னா, தனிமைப்படுத்தப்பட்டதில் பேசியிருக்கும் போது மருத்துவர்கள் நோயாளிடம் நெருங்கி அவங்க வந்துட்டு பணிபுரியிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க தங்களை தனிமைப்படுத்திட்டு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான நடைமுறைகளை மருத்துவமனைகள் எவ்வாறு கையாளுது? ஆமாம், இது வந்து மருத்துவமனைகள் இருந்தாலும் மற்ற இடங்களில் இல்லை. மருத்துவமனை என்பது ஒரு மருத்துவரிலிருந்து செவிலியிலிருந்து உழைப்பா மற்ற பணியாளர்கள் கணப்பணியாளர்களிலிருந்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹெல்த் எல்லாரும் வந்து பொது சுகாதாரத்தில் வீடு வீடாக சென்று அவர்கள் எல்லாம் வந்து நோய் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அனைவரும் வந்து நாங்கள் வந்து இப்பொழுது வந்து முகக்கவசம் அணிந்து கொள்கிறார்கள். முக்கியமாக நெருங்கி நெருங்கி வந்து பணிபுரியும் மருத்துவர்கள் N95 அந்த மாஸ்க் போடுறாங்க. கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் இருப்பவர்கள் 3-layered மாஸ்க் அதை போடுகிறார்கள். நாம் வந்து இப்பொழுது நமது பொதுமக்களுக்கும் அவங்களுக்கும் வந்து நம்ம சாதாரண துணி மாஸ்க் கூட யூஸ் பண்ணுங்க, அது வந்து உங்களிலிருந்து மற்றவர்களுக்கும் பரவாது, மற்றவர்களும் உங்களுக்கு வராது, அந்த ஒரு இதையும் நம்ம அறிவுறுத்துகிறோம். ஸோ அதே நேரத்தில் முக்கியமான கவசம் அவர்களுக்கு வந்து கண்ணில் தெரிக்காமல் இருப்பதற்கு ஒரு கவசம் இருக்கிறது, காது முக தலையில் படாமல் இருக்கு அதற்கு போட்டுக்கொள்கிறார்கள். PPE பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் என்று அந்த ஒரு சூட்டு மாதிரி நீங்கள் பார்த்தால் விண்வெளி வீரர்கள் மாதிரி அந்த சூட்டு மாதிரி போட்டுக்கொண்டு அதுக்கு கால் உரைகளை போட்டுக்கொண்டு உள்ளே சென்று அவர்கள் 6 மணி நேரம் 8 மணி பணி புரிந்து விட்டு குறிய எல்லா எச்சரிக்கையும் எடுத்துக்கொண்டு வெளியில் வருகிறார்கள். அப்படி இருந்தும் கூட முன்கட்டத்தில் இருந்து பணிபுரிகள் நிறைய பேருக்கு நோய் வந்திருக்கிறது. ஒரு 20 பேருக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வந்திருக்கிறது. அதனால் அவர்களும் வந்து அவ்வளோ ஒரு நேரத்தில் அவர்களை மாதிரி எல்லாரும் காவலர்கள் இருக்கிறார்கள். அரசு எல்லாரும் கேள்வி அதுவாக தான் இருக்கு. மருத்துவர்களுக்கு இது மாதிரி வரும்பொழுது தொடர்ச்சியாக அவங்க பணிபுரியிறாங்களா, அவங்களுக்கான சுரட்சி முறை ஏதேனும் கொடுத்துருக்காங்க? நீங்கள் இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ வந்து இந்த டெம்போரல் செப்பரேஷன் சொல்லுவோம், அது வந்து நமது அரசு கடைபிடிக்க வேண்டும். அது மற்ற நிறுவனங்களில் கூட அதை கடைபிடிக்கலாம். அதாவது மூன்றில் ஒரு பகுதியினர்களுக்கு நாங்கள் 7 நாட்கள் விடுப்பு கொடுப்போம். ஸோ அவர்களுக்கு எதனால் நோய் இருந்தாலும் மற்றவர்களுக்கு பரவாது. அதே நேரம் அவர்கள் மனது தெம்பாகி ஒரு புத்துணர்ச்சியுடன் திரும்பி பணிக்கு வரலாம். அடுத்து ஒரு மூன்றில் ஒரு பங்கு, அடுத்து மூணு, அது மாதிரி 3 வார சுழற்சியில் நாங்கள் பணிபுரிய ஆரம்பித்துள்ளோம். அந்த விதத்தில் ஒன்று டிரான்ஸ்மிஷன், ஒருத்தர் ஹெல்த் கேர் ஒர்க்கர் இருந்தாலும் மற்றவருக்கு பரவாமல் தடுக்கலாம். அவர்கள் 7 நாள் வந்து அவங்க ஓய்வு எடுத்து வரும்போது அவர்களுக்கு ஒரு தெம்பு புத்துணர்ச்சி வந்து திரும்பவும் அவர்கள் பணியில் உத்வேகத்துடன் ஈடுபடலாம். அதே போல் நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு ஒரு நம்பிக்கை விட்ட விதமாக இருக்குது. இதுக்கும் பிளாஸ்மா சிகிச்சை என்ற முறைக்கும் தொடர்பு என்ன? ஆமாம், இப்போ வந்து நன்றாக அவர்கள் விடுபட்டு நோயிலிருந்து வெளியில் வருபவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி உடம்பில் ஆன்டிபாடிஸ் இருக்கும். அதை வந்து இப்பொழுது அவர்களுடைய பிளாஸ்மாவிலிருந்து எடுத்து அந்த பிளாஸ்மா தெரப்பி நோய் கண்டவர்களுக்கு கொடுத்தால் அதில் அவர்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். அது வந்து அங்கங்கே ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லா நாடுகளிலும் வெவ்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் நோய் சிகிச்சை முறைகள் கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றன. நமது அரசு வந்து அதை இப்பொழுது ஆராய்ச்சி கட்டத்தில் இருப்பதை அனுமதி கொடுத்தால் நமது மருத்துவர்கள் அந்த பிளாஸ்மா தெரப்பி செய்வார்கள். அதில் என்ன ஒரு முன்னேற்றம் இருப்பதா என்பது ஆராய்ச்சிகள் முடிவுகள் நமக்கு தெரிவிக்கும். நான் நீங்கள் நெஞ்ச நோய் மருத்துவமனையில் நிலைய மருத்துவன்றதுனால மீண்டும் அதே கேள்வியை கேட்க விரும்புகிறேன். முக்கியமான கேள்வி, காசநோய் தொற்று இருக்கிறவங்க இல்லை சுவாச கோளாறு இருக்கிறவங்களுக்கு கொரோனா தொற்று பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்ற மாதிரியான ஒரு வதந்திகள் வந்துட்டு சமூக வலைதளங்களில் பரப்பப்படுது. வதந்திகளுக்கான முற்றுப்புள்ளியாக நீங்கள் கொடுக்கக்கூடிய விடை என்ன? அதாவது நாம் எந்த நோய் அவர்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியே காசநோய் இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து நமது இந்த கொரோனா நோய் வருது என்பது இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு தன்மை தான். அதனால் மற்றவர்கள் அவர்களுக்கு இந்த COPD மாதிரி அழற்சி இருக்குங்க, நாள்பட்ட நுரையீரல் நோய் இருப்பவர்களுக்கு எளிதில் வரலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆனால் நம்ம பொதுமக்கள் எல்லாருமே வந்து நம்ம விழிப்புணர்வோடு தான் இருக்க வேண்டும். அதனால் வந்து அவங்க இன்னும் கூட கொஞ்சம் தற்காப்பாக இருந்து கொள்ளலாம். அவர்கள் வந்து சர்க்கரை நோயாளர்கள் சர்க்கரையை கட்டுப்பாட்டுகள் வைத்துக் கொள்ளலாம். வயதானவர்களையும் நம்ம தனிமைப்படுத்தி அவர்களுக்கு அதை செய்யலாம். அதே மாதிரி வந்து COPD என்ற நுரையீரல் அழற்சி நோய் உள்ளவர்கள் அதுக்குரிய மருந்துகளை சாப்பிட்டு கொண்டு தனிமைப்படுத்திக் கொள்ளலாம். காச நோய்க்கு 6 மாத வைத்தியம், அதை நடுவில் நிறுத்தக்கூடாது. அவர்கள் அதை பார்த்து தொடர்ந்து வைத்தியம் செய்ய வேண்டும். அனைவரும் வந்து வெளியில் செல்வது தேவையில்லாமல் செல்வதை தவிர்த்தோம் என்றால் அவர்களுக்கு அந்த கொரோனா நோய் வந்து வருவது குறைவான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அதனால் நம்ம அத்தியாவசியான நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நாம் வெளியில் செல்லாமல் இருப்பதே இந்த மனிதர்களின் மனிதர்கள் தடுக்கும் அந்த டிரான்ஸ்மிஷனை குறைத்துவிடும். ஸோ நமது இப்போது நமது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் என்பதை வராமல் தடுப்பதற்கு தனித்து இருப்பது தான் முக்கியமான ஒரு வழியாகும். ஓகே, கொரோனா பெருந்தொற்றை தடுப்பதற்கான முதலாவது சிகிச்சை அரசு மத்திய மாநில அரசுகள் கூறியது போல தனித்திருப்பது தான். வீட்டில் இருப்போம், விழிப்புணர்ப்போம், கொரோனா பெருந்தொற்றிலிருந்து தப்பிப்போம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மையக்கருத்தாக கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மருத்துவருக்கு புதிய தொலைக்காட்சி சார்பாக நன்றி. நன்றி, வணக்கம் சார்.